ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கும் நம்ம வழக்கம் போல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் இதை எப்படியெல்லாம் நம்ம வீட்டுக்கும் கிச்சனுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதனால் நிறைய மணி நமக்கு வந்து சேவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். அதாவது வாட்டர் பாட்டில் சின்ன சைஸில் இருக்கக்கூடியது தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த பாட்டிலில் இந்த சைஸ் மட்டும் நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் வந்து கார்ட்போர்ட் அட்டை வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கார்ட்போர்ட் அட்டையை இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியாச்சு. நீங்கள் ஃபெவிகால் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் வந்து ப்ளூ கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். இதையும் வந்து அடித்து எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலில் மேலே லேஸ் வந்து ஒட்டியிருக்கேன். கூடவே வந்து ஸ்டார் வந்து ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு அங்கங்கே சின்னதாக மணி வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் நான். இப்போ நம்மளோட சிம்பிள் ஆர்கனைசர், க்யூட் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மல்டி பர்பஸாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து ஸ்டோன் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ளவர் வேஸ்ட் வந்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டு தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கலர் ஸ்டோன் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு அழகான ஒரு பூங்கொத்து வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம இந்த மாதிரி வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டை நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை ஷோகேஸில் வந்து வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து ஒரு பென் ஸ்டாண்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதில் பென், பென்சில், ஸ்கேல் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து வச்சு நம்மளோட ஸ்டடி டேபிளில் கூட வந்து வச்சுக்கலாம். அதுவும் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து கிச்சனில் ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்பூன்லாம் வந்து போட்டு வைக்கும்போது இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஜார் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஜாரை நம்ம இந்த சைஸுக்கு அதாவது ரெண்டாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இதில் உள்ள ரெண்டு பீஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட பாட்டம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா இது கூட எக்ஸ்ட்ராவாக நான் வந்து வேஸ்ட் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த வேஸ்ட் கிளாத்தை ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா சுற்றி நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உள்ளேயும் நான் வந்து அந்த கிளாத் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ இது கூட வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து லேஸ் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். அதாவது மேலே மட்டும் நான் வந்து லேஸ் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட வேஸ்ட்டு கார்ட்போர்டு அட்டையிலையும் நான் வந்து வேஸ்ட்டு கிளாத் வந்து ஒட்டிட்டு சுற்றி லேஸ் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைஸுக்கு நான் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துருக்கேன். இப்போ இது கூட எக்ஸ்ட்ராவாக வேஸ்ட்டு மூடி வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த மூடியில் நடு சென்டராக பார்த்து நம்ம ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வந்து காயட்டும். இது நல்லா பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மூடி எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் ஆர்கனைசர் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நமக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அதாவது பவுடர் டப்பா, அப்புறம் பர்ஃப்யூம்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட வைக்கலாம். இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம கடையில் ஆன்லைனில் அதிக காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வேஸ்ட்டு பாட்டில் இருந்தால் போதும், வேஸ்ட்டு கிளாத் இருந்தால் போதும், நம்மளால் ஈஸியாக நம்மளால் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஐடியா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பணத்தையும் மிச்சம் பண்ணுங்கள். நம்ம கட் பண்ணின பிளாஸ்டிக் பாட்டிலோட அந்த டாப் இருந்தது இல்லையா, அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அதை எடுத்துட்டு சுற்றி வந்து சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டுக்கிறேன். இது அதே மாதிரி நான் வந்து அந்த மூடியிலையும் 2 ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அதாவது இந்த மாதிரி வந்து ஹோல் போட்டு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததான் மெட்டல் வளையல ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அது எஸ்கூக் மாதிரி வளைச்சி வந்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வளையலை நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அமைக்க விட்டுக்கலாம். இந்த ஹோல் வெளியாக உங்ககிட்ட சில்வரில் எஸ்கூக் இருந்தாலும் நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வளையலை வந்து எஸ்கூக் மாதிரி வந்து வச்சுட்டு அதையும் கூட நம்ம வந்து மாட்டிக்கலாம். இப்போ எல்லா எஸ்கூக்கையும் நான் வந்து அந்த ஹோலில் வந்து மாட்டிட்டேன்.
மூடியில் வந்து ரெண்டு ஹோல் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து சின்னதாக லேஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து மாட்டியிருக்கேன். இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருக்கேன். இதை வந்து பாத்திரம் மாட்டிலாம் வைப்போம் இல்லையா, அந்த ஸ்டாண்டில் நான் வந்து ஒரு எஸ்கூக்கில் வந்து மாட்டி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கரண்டியெல்லாம் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம கரண்டி ஆர்கனைசர்லாம் அதிக காசு கொடுத்து ஆன்லைனில் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டும்போது நம்ம வந்து செவுத்தில் ஆணி அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை, நமக்கு ஸ்பேஸ் சேவும் நிறைய இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து ஒரு மாஸ்க் ஆர்கனைசராக கூட நம்ம வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மாஸ்க்கை வந்து நம்ம தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது, டக்குன்னு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து இன்னொரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன். இந்த கண்டெய்னரை பார்த்தீங்க அப்படின்னா இதையும் நான் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இந்த சைஸுக்கு மட்டும் நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இந்த பாட்டில்லையும் நம்ம ரெண்டு பீஸையும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாட்டமில் உள்ள இந்த பீஸை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நான் வந்து ரெண்டு வாட்டர் பாட்டில் மூடி வந்து எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு மூடிலையும் கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடும் இன்னொரு வாட்டர் பாட்டில் மூடியில் கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம சைடில் வந்து ஒட்டியாச்சு. இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கவரோட அந்த காது பகுதியை அந்த வாட்டர் பாட்டில் மூடியில் வந்து போட்டுட்டு சுற்றி வந்து எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு நம்ம கிச்சனில் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம காய்கறிகள்லாம் வந்து கட் பண்ணும்போது வரக்கூடிய அந்த கழிவுகளை நம்ம இதில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கவரோடு எடுத்து நம்ம டிஸ்போஸ் வந்து பண்ணிக்கலாம். வெங்காயத்தோளாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பூண்டு தோளாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா காய்கறிகள் கட் பண்ணும்போது வரக்கூடிய அந்த கழிவுகளாக இருக்கட்டும், அதெல்லாம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் அப்படியே வந்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டிலை நம்ம ரெடி பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணினா அந்த பாட்டிலோட டாப் இருக்கு இல்லையா, அது நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயும் நான் சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த மூடியிலையும் சின்ன ரெண்டு ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹோல் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து இந்த ஹோல் கொஞ்சம் நெருக்க நெருக்க வந்து போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக துணி காய போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளிப்பில் கொஞ்சமாக உள்ள நூலை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த கிளிப்பில் உள்ள ஹோல் வெளியாக விட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஹோல் போட்டு வச்சுருக்க இந்த பாட்டிலில் நான் வந்து கட்டி எடுத்துக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது பூஜா டிப்ஸ், அப்புறம் கிச்சன் டிப்ஸ், அப்புறம் ரீயூஸ் ஐடியாஸ், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து எல்லாத்தையும் கட்டி வந்து எடுத்தாச்சு. ஹேங் பண்ணுறதுக்காக நம்ம மூடியில் ரெண்டு ஹோல் வந்து போட்டிருந்தோம், அதுலேயும் நான் உள்ள நூல் வந்து கட்டி வந்து எடுத்திருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட சிம்பிள் ஆர்கனைசர் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக நம்ம ஆன்லைனில் அதிக காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இப்போ நம்ம இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். எனக்கு துணிக்காய போடுற இடத்துல இந்த மாதிரி கொண்டு இருந்துச்சு, அதில் நான் வந்து மாட்டியிருக்கேன். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா ஒரு எஸ்கூக்கு வச்சு நீங்கள் கொடிக்கயிறில் கூட வந்து மாட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து சாக்ஸ், அப்புறம் மாஸ்க், குழந்தைங்களோட இன்னர் அதெல்லாம் வந்து காய போடுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மழைக்காலத்தில் நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வீட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சாக்ஸ் எல்லாம் வந்து மாட்டி விட்டுக்கலாம். அப்புறம் குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிற டைமில் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரெண்டு சாக்ஸையும் நம்ம ஒரே கிளிப்பில் செட்டாக வந்து மாட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கும் நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நான் வந்து ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். மேலே உள்ள அந்த டாப்பை மட்டும் வந்து எடுத்துகிட்டு அதில் பிளாக் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு ஒயிட் கலரில் டாட் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் கொடுக்கறதா இருந்தாலும் வந்து கொடுத்துக்கலாம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஹோல் வந்து போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பழைய லேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பழைய லேஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ஹோல் வழியாக நான் வந்து கட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட்டியாச்சு. இப்போ இதை நான் வந்து ஹேங் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு பூங்கொத்து தான் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அழகாக நம்ம வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே மணி பிளான்ட் எல்லாம் வந்து வளர்க்கலாம். அதுவும் இன்னும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நம்ம கட் பண்ணினா அந்த பாட்டம் மட்டும் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயும் வந்து ரெண்டு சைடு வந்து ஹோல் போட்டுட்டு நான் வந்து கயிறு கட்டி வந்து எடுத்துக்கிறேன், அதாவது பழைய லேஸ் கட்டி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது இதை வந்து ஹேங் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி துணி காய போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்பெல்லாம் வந்து போட்டு வந்து வச்சுக்கலாம். அப்படியே கொடியிலே வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அது நிறைய அந்த கிளிப்பு வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்து நம்ம வந்து துணி காய போடும்போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா எல்லாருக்குமே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த பாட்டிலில் நம்ம இந்த மாதிரி வந்து ஷாம்பு சோப்புலாம் வைக்கிறதுக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாத்ரூமில் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்காக ஆர்கனைசர்லாம் நம்ம கடையில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இன்னொரு பாட்டிலோட பாட்டம் மட்டும் வந்து எடுத்திருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். இதுவும் ஒரு சிம்பிளான ஐடியா தான். இப்போ இதுக்கு நான் வந்து கார்ட்போர்ட் அட்டை வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி அட்டையை இந்த பாட்டில் சுற்றி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கலர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட்டை வந்து அடிச்சிருக்கேன். மேலே வந்து செலோ டேப் வந்து ஒட்டியிருக்கேன். எல்லோ கலரில் கலர் செலோ டேப் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது டெக்கரேஷன் இன்னும் கொடுக்கறதா இருந்தாலும் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் இதில் பவுடர் டப்பா பர்ஃப்யூம் இதுதான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட வந்து வச்சுக்கலாம். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணுமோ அந்த திங்ஸ் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாம். கிச்சனில் ஆணி அடித்து நம்மளால் கரண்டியெலாம் வந்து மாட்ட முடியல அப்படின்னா இந்த சிம்பிள் டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது பாட்டில் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் நம்ம இந்த மாதிரி கரண்டியெல்லாம் வந்து போட்டு வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பாட்டில் நம்ம வந்து அப்பக்கப்போ எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். வாடகை வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நம்மளால் ஆணியெல்லாம் வந்து அடிக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சிம்பிள் டிப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணினா இந்த பாட்டில் ரொம்பவே வந்து அகலமாக இருக்கனால நம்மளால் நிறைய கரண்டிகள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். கரண்டிகள் அப்புறம் வடிகட்டி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த சிம்பிள் ஐடியாவில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.